ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சேமியாவில் புளி போட்டு ரொம்ப டேஸ்டாக ஒரு உப்புமா செய்ய போகிறோம். பொதுவாக சேமியா உப்புமா அவ்வளோ பிடிக்காது, ஆனால் புளி போடுறதுனால ஒரு புளிக்காய்ச்சல் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கப்பு சேமியானா 2 கப்பு புளி தண்ணி வேணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதை 2 கப்பு தண்ணியில் கரைச்சிட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்ருக்கோம். என்ன தான் டபுள் ரோஸ்டட் அப்படின்னாலும் ரவா சேமியா எல்லாத்தையுமே தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் ஒரு தடவை வறுத்துட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு கடலைப்பருப்பு, நெல்லக்கடலை, பச்சை மிளகாய், வத்த மிளகாய், கருகப்பிலை, பெருங்காயம், மஞ்சப்பொடி. கடுகு வெடித்த உடனே கடலை போட்டுட்டு லேசாக செவந்த உடனே கடலைப்பருப்பும் போட்டுடுறோம். 2 பச்சை மிளகாய், 2 வத்த மிளகாயும் போட்டுட்ருக்கோம். ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கருகப்பிலை, பெருங்காயம் போட்டுக்கிறோம். இப்போ இதுலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த சேமியாவையும் போட்டு வறுத்துக்கிறோம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. சேமியா உப்புமாவுக்கு பொதுவாக 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். மஞ்சப்பொடியும் போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துடுறோம். அதுக்குள்ளே புளித்தண்ணும் ஓரளவு கொதிச்சுடுத்து, தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு புளி தண்ணியும் விட்டுட்டு கிளறலாம். இது ரவா உப்புமா மாதிரி கட்டி ஆகாது, அதனால அப்படியே போட்டுட்டு கிளறலாம். ஒரு 2-3 நிமிஷம் சேமியா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி ஜாஸ்தி மாதிரி, கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி மாதிரி தெரியறது இல்லையா, சேமியா வெந்துருச்சுன்னா ஜஸ்ட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா பொல பொல பொலன்னு நல்லா ஊறிண்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது நேரம் ஆக ஆக ரொம்ப ட்ரை ஆகிட்டே தான் வரும். இது நம்ம செஞ்சு முடித்த உடனே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சோன்னாக்க அதுக்கப்புறம் ரொம்ப ஒத்த ஒத்தையாக உதிரி உதிரியாக அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி வச்சிங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 1 கப்புக்கு 2 கப்பு புளி தண்ணி தான் கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு கெட்டி தயிர் இல்லாட்ட கெட்டி மோர் அப்பளம் இதோட நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.